நம்பி பேசுறேன். இன்னைக்கு வந்து நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் பத்தி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ட்ரோன்ஸ் வந்து பறக்க விடக்கூடாது, இந்த ஏரியால இந்த ஹைட்ல பறக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இதனால நம்ம ட்ரோன் பத்தி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியர் மிஸ்டர் பிரஹலாதன் அப்படின்றவர்கிட்ட ட்ரோன், அவர் வந்து ஒரு ட்ரோன் கம்பெனியை வச்சிருக்காரு, ஸ்டார்ட் அப் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்கு, அது எதுக்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்தேன். ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஹாய் பிரஹலாதன். ஹலோ சார். ஸோ இப்போ ட்ரோன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற பதில் கேட்டு சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ட்ரோன்ஸ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஆக்சுவல் வேர்ட் என்ன அப்படின்னா யூஏவி, அதாவது அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளில் தான் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் அது அதர் நேம் சொல்லும்போது தான் அது ட்ரோன் வரும். ஸோ அது ஃபிக்ஸ்டு விங் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஃபிக்ஸ்டு விங் டைப்னா உங்களுக்கு ஏரோப்ளைன் மாடலோட மினியேச்சர் ப்ராஜெக்ட் இது ப்ரோட்டோடைப் மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு குவாட்காப்டருங்கிறது வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம ரெடி பண்ணுற ஒரு ட்ரோன் டைப். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரோனோட அந்த ஃப்ளைங் அந்த ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது கிளாஸிஃபிகேஷன்ஸ். இது இல்லாமல் ட்ரோனில் வெயிட் பொறுத்த ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அதுதான் ரொம்ப பார்த்தா உங்களுக்கு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நானோ, மைக்ரோ, மீடியம், ஸ்மால் அண்ட் லார்ஜ். இதில் நானோங்கிறது வந்து 250 grams கம்மி. ஸோ அந்த மாதிரி வெயிட் போகிறது தான் உங்களுக்கு அந்த 5 கிளாஸிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து தான் டிஜிசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரோன்ஸ்லாம் செய்கிறதா சொல்கிறீங்க, என்னென்ன டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் வந்து செஞ்சு ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் இப்போதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு எஃபிவி ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சைஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ சைஸில் தான் வரும், மைக்ரோ அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதுக்கு மேலேயும் போகாது. எஸ்பிவினா ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூனா நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த ட்ரோன், இந்த ட்ரோனோட ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இந்த ட்ரோனில் மேலே இருந்து பார்த்தா இந்த ட்ரோன் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. இதை நாங்கள் தான் இதை வந்து நாங்கள் இந்த ட்ரோனுக்கு வந்து டிவிஆர் மூலமா ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸை ரிகவர் பண்ணி நாங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் சில ஆக்ஷன் கேமராஸ்லாம் இருக்குது, அதாவது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரோன்ஸ் அந்த மைக்ரோஃபோனில். இது நானோ டைப், இந்த ட்ரோன் நானோ டைப். மைக்ரோ டைப்ஸில் செய்கிற ட்ரோன்ஸுக்கு வந்து நாங்கள் அதிலேயே இன்பில்ட்டாக கேமரா வந்து ஆக்ஷன் கேமராஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கோப்ரோ, ஆஸ்மோ அந்த மாதிரியான கேமராஸ் இருக்கும். ஸோ அதை வாங்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலியமாக நாங்கள் எடுக்கிறது வந்து அதுவும் எஃபிவி டைப்பில் தான் வரும். ஸோ இந்த ட்ரோன் வந்து நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் தேவையில்லை. இது வந்து நானோ டைப். இது நானோ டைப் வந்து நீங்கள் இன்டோரில் தான் மோஸ்ட்லி ஃப்ளை பண்ணுவீங்க, இது நீங்கள் அவுட்டோரில் ஃப்ளை பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதோட சைஸ் பொறுத்து பார்த்து தெரியும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இதாகிடும். ஸோ அதை மீறி பண்ணுற மாதிரியான டைப்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ரோன் இன்டோர் டைப் ட்ரோன் தான், கிட்டத்தட்ட இதுவும் இன்டோர் ரேசிங் டைப் ஆஃப் ட்ரோன் சரிங்களா. இது ஃப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அதாவது இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 5 அவங்க லான்ச் பண்ணியிருக்க அந்த டிராஃப்ட் படி ஆகஸ்ட் 5 ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் இந்த 2021 ஆகஸ்ட் 5 அவங்க கொடுத்துருக்கிற அந்த டிராஃப்ட் படி நீங்கள் ட்ரோன்ஸை இந்த டைப் ஆஃப் நானோ ட்ரோன்ஸை வீட்டுக்குள்ளே ஃப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணுறது அவுட்டோரில் ஃப்ளை பண்ணணும்னா டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம்னு சொல்லி டிஜிசிஏ, அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனோட டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு, அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவோம். சார், இப்போ ட்ரோன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர்ஸ். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர்ஸ். ஓகே, பிஎல்டிசி மோட்டர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து Q450 ஃப்ரேமிங் காட்டி 4 பிஎல்டிசி மோட்டர் வேணும் இல்லைங்களா? ஆமாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர். இது ஃப்ளைட் கண்ட்ரோலர். ஆமாம். இது நார்மலாக எங்கே நார்மலாக எலக்ட்ரானிக் ஷாப்ஸில் கிடைக்குமா? அது எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் கிடைக்கும். ஓகே. அப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ். பேட்டரிஸ். ஓகே. ரிசீவர். ஓகே. ப்ரோபல்லர்ஸ். அப்புறமா ஃப்ரேம். ஃப்ரேம் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர். இது இருந்தால் நம்ம ட்ரோன் ரெடி பண்ணிடலாம். இது இதுக்கு பேர் என்ன? இது லேண்டிங். லேண்டிங். ஸோ இப்போ இது இந்த காம்பனன்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க நீங்கள் சோர்ஸ்? சார், ஆன்லைன். ஆன்லைனில் தான் வாங்குறீங்க. ஓகே. ஆன்லைன் போது அமேசானு வேறு என்னென்ன சோர்ஸஸ் இல்லை? இந்தியாவிலே இந்தியன் கம்பெனிஸு நிறைய இருக்கு. நிறைய இருக்குது. ஆன்லைன் சோர்ஸ். ஓகே. இந்த பவர் சப்ளை எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் ஒர்க்கிங் எப்படி அந்த பவர் சப்ளைலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சார், அந்த கனெக்ஷன் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இது மோட்டார்ஸ் சொன்ன மாதிரி முடியுது மோட்டார்ஸ் இது நீங்க இதுதான் டிரான்ஸ்மிட்டர் இதுல ஆம்னு சொல்லி சிக்ஸ் சேனல் டிரான்ஸ்மிட்டர் இது அதாவது நீங்க சிக்ஸ் சேனல்னா அப் அண்ட் டவுன் ஒரு சேனல் வரும் அப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி அது ஒரு சேனல் அப்புறம் ரோல் யா அந்த மாதிரி ரோல் யா அந்த மாதிரி ஒரு பேசிக் ஏர்கிராஃப்ட் ரிலேட்டடான எல்லாத்துக்கும் இந்த ஃபோர் சேனல்ஸ் வந்து ஸோ அந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் சேனல் வந்து அடிஷனலாக இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் வந்து அடிஷனலாக இதில் இன்பில்ட் ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம் இதில் நாங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் அதாவது வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதுதான் அந்த ஆம்னு சொல்லுவோம் ஸோ இதில் நம்ம இந்த பட்டன் நம்ம இதை கொடுத்து ஆம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரோன்ஸோட மோட்டார்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சோம் இப்போ இதுக்கு எதாவது சாஃப்ட்வேர் இந்த ட்ரான்ஸ் நமக்கு சாஃப்ட்வேர் எதாவது தேவைப்படுது ஆ உங்களுக்கு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஆர்டு காப்டர் அதாவது ஆர்டு பைலட்டுங்கிற ஒரு எஃப்சினா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்குன்னு சரிங்களா ஸோ அந்த சாஃப்ட்வேரையும் இப்போ டிரான்ஸ்மிட்டரும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கு இது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோமா இல்லை எப்படி இப்படி டிரான்ஸ்மிட்டருக்கு நம்ம இன்பில்ட்டாக நம்ம இதுக்கு தனியாக ஒரு இதுவே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இதில் ஒரு இந்த போர்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட் கேபிள் இருக்குது ஸோ இந்த கேபிள் மூலயமா நம்ம டிரான்ஸ்மிட்டரை என்னென்ன எந்த மாதிரி சேனலுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம கொடுத்துடலாம் ஸோ இதை தாண்டி இதில் ரிசீவர்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ரிசீவரையும் நம்ம எஃப்சின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி எஃப்சி தான் நீங்கள் மதர் போர்டுன்னு சொல்லுவோம் நம்ம எஃப்சி தான் ஆக்சுவலாக இந்த டோட்டல் காம்பனண்ட்டுக்கு ஒரு மதர் போர்டு இங்கே இருக்க எஃப்சி தான் சரிங்களா இந்த எஃப்சியை தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம் இது வந்து ஆர்டு பைலட் ஸோ இதுக்கான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலயமா நம்ம சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் அதை நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆக்சஸ் வேணும் எந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும் இது என்ன கான்ஃபிகரேஷன்ல ஃப்ளை ஆகணும் இது எப்படி ரொட்டேட் ஆகணும்ங்கற மாதிரி என்ன டீடைல்ஸ் எல்லாம் ஹைட்க்கு போணும் அந்த எட்ஜஸ்லாம் அதை ஃபிக்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதல ப்ரோகிராம் நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஆல்டிட்யூட் கண்ட்ரோல் இருக்கு நீங்க நிறைய டிஜே ட்ரோன்ஸ்லாம் பாத்துட்டீங்க அதல ஆல்டிட்யூட் கண்ட்ரோல் இருக்கும் டிஜே மேவிக் மினி நீங்க பாத்துட்டீங்க அதுதான் ஈஸியா எல்லாரும் கிடைக்கிற ஒரு ட்ரோன் சோ அந்த மாதிரி ட்ரோன்ஸ்க்கு இன்பில்ட்டாவே உங்களுக்கு ஆல்டிட்யூட் கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி நம்ம இதுக்கும் ஆல்டிட்யூட் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம் இதில் அடிஷனலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஜிபிஎஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டெபிலிட்டிக்காக ட்ரோனோட ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் அந்த பொசிஷன் எந்த இடத்துல இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜிபிஎஸ் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு மைக்ரோ டைப் ஆஃப் ட்ரோன்ஸ் இது ஒரு இது பற்றி கேட்டிருந்தீங்க அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த எஃப்சி தான் மதர் போர்டு இந்த எஃப்சியில் வந்து நீங்கள் மோட்டார்ஸ்க்கு நடுவில் வந்து உங்களுக்கு இஎஸ் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே அடியில் இருக்கும் ஒவ்வொரு மோட்டருக்குமே ஒரு டெடிக்கேட்டட் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சிங்கிள் ஏசி இருக்குது ப்ளஸ் அது கம்பைன்டு ஏசி ஃபோர் இன் ஒன் ஏசின்னு சொல்லுவாங்க நாலு மோட்டர்ஸ் வச்சுன்னா அதை ஒரே ஏசியில் கனெக்ட் பண்ணி அது மூலயமா நம்மளோட எஃப்சி கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் அப்படி ஒரு டைப் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி மோட்டர்லேருந்து இஎஸ்சி இஎஸ்சி டு எஃப்சி எஃப்சிக்கும் ரிசீவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் ரிசீவருக்கு அப்போ அந்த எஃப்சியிலேருந்து ஜிபிஎஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் எஃப்சியிலேருந்து பேட்டரிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸோ அந்த எஃப்சி தான் மதர் போர்டு இதுதான் மெயின் சரிங்களா ஸோ இப்போ இந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் டிவிஷன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க மேனுஃபேக்சரிங் ட்ரைனிங் டிவிஷன் இப்போ யாருக்காச்சும் ட்ரோன் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ட்ரைனிங் நீங்கள் கொடுப்பீங்களா கண்டிப்பாக நாங்கள் தருவோம் ட்ரோன் எப்படி செய்யுங்கிற பேசிக் ட்ரைனிங்ஸ் நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ப்ளஸ் அவங்க எந்த பர்பஸ் ஆஃப் ட்ரோன் செய்யணும்னு நினைப்பாங்க நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ இது ஒரு பேசிக் ட்ரோன் இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான F450 ஃப்ரேம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப பேசிக்கானது இதுலேயே நாங்கள் முன்னாடி காட்டின அந்த நானோ டைப் இருக்கும் அது வந்து டெடிக்கேட்டடாக யாராவது எங்களுக்கு இந்தோர் ட்ரோன்ஸ் ரொம்ப ஹை பட்ஜெட் வேணாம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரோன்ஸ் இப்போ இந்த ட்ரோன்ஸ் ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ ஆகும் இதில் நாங்கள் செட்டன்டுக்கு காம்பனன்ஸோட இது கிட்டத்தட்ட 12,000 சம்திங் வரும் 12-13,000 ஆக்சுவலி அந்த குட்டியை இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரோன் வந்து செய்யணும் அது 7,000 ஆகும் 7,000 ஆகும் சரி இது இது இல்லாத வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் செய்ய உங்கள் ப்ராஜெக்டில் செஞ்சுட்டு ஸோ இது இல்லாமல் நாங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு ஃபிக்ஸ்டு விங் யூஏவி ஒன்று செஞ்சிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஃபிக்ஸ்டு விங் யூஏவி ஒன்று அதான் சொன்னேன் அந்த ஏர்க்ராஃப்டோட மினியேச்சர் டைப் மாதிரி இருக்கும் ஸ்கேல் டைப் மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு நாங்கள் அக்ரிகல்ச்சரோட ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த டேங்க் நாங்கள் அடியில் ஃபிட் பண்ணி அக்ரிகல்ச்சர் சைடில் நம்ம ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் முன்னாடி நீங்கள் இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஃப்ளைட்டில் ஆளுங்களே ஏறி போய் கீழே கண்டெய்னர் வச்சு ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதாவது நிறைய லேண்ட் இருக்கிறவங்க ஸோ இது நம்ம சின்ன நம்ம சைடில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ லேண்ட் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு தான் நம்ம சின்ன சைஸ் யூஏவி ஃபிக்ஸ்டிங் மூலமா நாங்கள் ஃபர்டிலைஸ் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ இப்போ யாராச்சும் இந்த ஃபார்ம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ இல்லை கல்யாணம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோ அல்லது மற்ற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக உங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்துருவீங்களா அவங்களோட ஃபார்ம் அந்த அவங்களோட இது அதாவது அவங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மாதிரி ஆக்ஷன் வீடியோ மாதிரி இந்த சினிமாவில் பார்ப்பீங்களா அந்த மாதிரி ஆக்ஷன் வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னா அதை நாங்கள் பண்ணித்தருவோம் மேரேஜ் வீடியோஸ் இந்த வெட்டிங் ஈவெண்ட் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு ரொம்ப இதாக இருக்கிற ஈவெண்ட் கவரேஜ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் எங்களோட காண்டாக்டில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக வந்து எடுக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இஷ்யூஸ்லாம் வருது இல்லைங்களா ட்ரோன்ஸ் பறக்கக்கூடாதுங்க ட்ரோன் ரூல்ஸ்னு ஏதாச்சும் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது ட்ரோன் ரூல்ஸ் இந்த ட்ரோன்ஸுங்கிற விஷயம் இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்தே அதுக்காக செப்பரேட்டாக டிஜிசிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேமிங் பாடி ஒன்று இருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் இந்த ட்ரோன் ரூல்ஸை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணுறவங்க இப்போ கூட
அவங்க மறுபடியும் இப்போ ஒரு 2 days 3 days பிஃபோர் ஒரு ட்ரோன் லா, அதாவது வந்து ட்ரோன் ரூல்ஸ் 2020-21 அப்படிங்கிற ஒரு டைட்டில் மறுபடியும் ஒரு லாஸ்ட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான இடத்துல ஃப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 3 ரீஜியன்ஸாக பிரிச்சிருக்காங்க, ரெட் ஸோன், க்ரீன் ஸோன், பிளோ ஸோன். ரெட் ஸோனில் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் ஃப்ளை பண்ணக்கூடாது அன்லஸ் இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் எல்லோ ஸோனில் நீங்கள் பர்மிஷன், க்ளியர் பர்மிஷன் நீங்கள் வந்து அந்த லோக்கல் இருக்கவங்க யாரையாவதோ இல்லை நீங்கள் லோக்கல் இருக்கவங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, லோக்கல்னா யார் யார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கான கைடன்ஸ் வந்து நீங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் ஸ்கில் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி உங்களுக்கு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. க்ரீன் ஸோனுங்கிறது வந்து ரொம்பவே கம்மி, அதாவது ஒன் ஒன் இந்தியாவோட வாழ்க்கை ரொம்பவே கம்மி, ஆனால் ஒவ்வொரு முக்கியமான மேஜர் சிட்டிஸ்லேயுமே இருக்கு சரிங்களா. அந்த க்ரீன் ஸோன்ஸ் நீங்கள் யாருக்கும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் தாராளமாக ஃப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட நாலேஜ்க்காக நாங்கள் ஃப்ளை பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நீங்கள் தாராளமாக க்ரீன் ஸோன் வந்து ஃப்ளை பண்ணலாம். அங்கே உங்களை யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இது இல்லாமல் முக்கியமான விஷயம் ட்ரோன் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம ஃப்ளை பண்ணணும். நீங்கள் ட்ரோன் செய்கிறீங்க லேர்னிங் பர்பஸ்க்காக செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் க்ரீன் ஸோனில் ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூ. ஆனால் நீங்கள் எல்லோ ஸோன் அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஃப்ளை பண்ணுறது பர்மிஷன் எந்த அளவுக்கு வாங்கணும், அதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரோன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். எங்கே டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அந்த சொன்ன டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ட்ரோன்ஸை நீங்கள் ஃப்ளை பண்ணிக்கலாம். அதை முன்னாடி நீங்கள் ட்ரோன்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ட்ரோன் வந்து ஏர் ஒர்த்தினஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏர் ஒர்த்தினஸ் அதாவது ஃப்ளை பண்ணுறது தகுதி உள்ள ஒன்று, ஃப்ளை பண்ணுறது தகுதி உள்ள ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது வந்து அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் சீக் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த டிஜிட்டல் ஸ்கில் பிளாட்ஃபார்மில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யாராவது வந்து செக் பண்ணுவாங்களா வந்து? கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட உங்களோட காம்பனன்ஸை நீங்கள் வந்து இது கொடுக்கும்போது டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கிராஸ் செக் பண்ணுவாங்க. மேபி அது பர்சனல் செக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே டெஸ்டிங் பர்பஸ்க்கு க்ரீன் ஸோனில் மட்டுமே ஃப்ளை ஆகிற ட்ரோன், ப்ளஸ் நாங்கள் இது முடிச்சுட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரியான டைப் யாராவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் அவங்களுக்குமே இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் கொடுத்து அவங்க டிஜிட்டல் ஸ்கில் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த ட்ரோனை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க, நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது நிறைய பேருக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், நான் இருந்தாலும் சொல்கிறேன். இன்றைக்கி ஃப்ளை பண்ணுற வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இந்த ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபியில் ஃப்ளை பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா 90-95% எடுத்துக்கலாம், 99% யாருமே ட்ரோன் லைசன்ஸ் வச்சுக்கிறது இல்லை, அதாவது ட்ரோன் பைலட் லைசன்ஸ். ஸோ அந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அந்த பைலட் லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் உள்ளார ஃப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு மண்டபத்துக்கு மேலே அந்த மாதிரியான ஃப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது இப்போ எப்படி ட்ரோனுக்கு ஒரு தகுதி சான்றிதழ் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ட்ரோன் பைலட்டுக்கு ஒரு தகுதி சான்றிதழ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரோன் பைலட் லைசன்ஸ். ஸோ அதுக்கான ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்கு, அதாவது நம்ம டூ வீலர் ஓட்டுறதுக்கு ஃபோர் வீலர் ஓட்டுற லைசன்ஸ் வாங்குறோம்ல, அந்த மாதிரி ட்ரோன் ஓட்டுறதுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லைசன்ஸையும் நீங்கள் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க அவங்க. அந்த ட்ரைனிங் ட்ரைனிங் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை, கேரளாவில் ஒன்று இருக்குது, ஆந்திராவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர்லேயே டாப் மோஸ்ட் ட்ரைனிங் சென்டர் எங்கன்னா மும்பையில் இருக்குது, பாம்பே ஃப்ளையிங் கிளப், பாம்பே ஏவியேஷன் கிளப் ஆர் ஃப்ளையிங் கிளப் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த லைசன்ஸோட காஸ்ட் கிட்டத்தட்ட 25,000 இப்போ வரைக்கும் இருக்குது. மேபி இந்த ஆகஸ்ட் 5th அப்புறம் அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு தனி காஸ்ட் இருக்கும், ட்ரோன் பைலட் லைசன்ஸுக்கு ஒரு தனி காஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் குழப்பிக்க வேணாம். பாம்பே ஃப்ளையிங் கிளப்பில் நீங்கள் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1 lakh ஆகும், அதையும் நான் வச்சுக்கேன் சரிங்களா. அது இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது, அதாவது இந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் சென்டர்ஸ். ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எங்கே இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட்டும் வந்து நீங்கள் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் இருக்குது, ப்ளஸ் யார் யாரெல்லாம் ட்ரோன் பைலட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுமே அதில் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில். ஸோ நீங்கள் வெட்டிங் போடுறவங்க வெட்டிங் ஃப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பைலட் வாங்கினவங்க கிடையாது, அக்ரிகல்ச்சர் எல்லாருமே மோஸ்ட்லி பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃப்ரீயாக பர்மிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் கொடுக்காது, அவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு கண்ட்ரோலில் தான் இப்போ எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ உங்கள் இப்போ இந்த ஏரோநாட்டிக்கல் இது படிக்கிறதுனால ட்ரோனில் பற்றி லேர்ன் பண்ணுறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்? கண்டிப்பாக கிட்டத்தட்ட 200 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது, ட்ரோனோட 200 இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு தெரிஞ்சது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி இதை பார்த்துருப்போம். அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ்னால வந்து இந்த டிஃபென்ஸ் ட்ரோன்ஸ் பற்றி நிறைய பேர் இருக்குது. ஸோ அதை பற்றி டெலிவரி ட்ரோன்ஸ் இருக்குது, அமேசான் நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவிலே ஏகப்பட்ட ட்ராவல் பண்ண ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இப்போ நாங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ளஸ் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே அதாவது இந்த ட்ரோன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸும் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸும் இருக்குது இந்தியாவில். உங்கள் ஏரோசர்ஃப் கம்பெனி பற்றி ஏரோசர்ஃப் டெக்னோவேஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
கரெக்டாக கொரோனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் ட்ரைனிங், நாங்கள் பைலட் லைசன்ஸ் ப்ரொவைடர் கிடையாது, அதையும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் லைசன்ஸ் தருவோம், ஐ மீன் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம், சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே ஃபேக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் ப்ராப்பராக பைலட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த பேசிக் ட்ரைனிங் கொடுப்போம். அதை அசம்பிள் பண்ணுறதுன்ற ட்ரைனிங் கொடுப்போம். எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி இதை டேக் ஆஃப், அந்த ஃப்ளையிங் ரிலேட்டடான ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு அவங்க பர்மிஷன் தனியாக. ஆனால் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரோன் பைலட் லைசன்ஸ் இல்லாமல் ஃப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எதனால் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுறது இல்லை அப்படின்னா, அவங்க ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் மட்டும்தான் ஃப்ளை பண்ணுறாங்க. அதாவது இப்போ வெட்டிங்னா நம்ம கல்யாண மண்டபம் இருக்குது சார், அந்த கல்யாண மண்டபத்தில் மண்டபத்தை சுற்றி மட்டும் தான் ஃப்ளை பண்ணுறாங்க, அதாவது மண்டபத்துக்குள்ளே மட்டும் தான் ஃப்ளை பண்ணுறாங்க, அந்த பெரிமீட்டர் தாண்டி அவங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவும் இல்லாத மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ளை பண்ணுறதுனே நம்ம ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நமக்குன்னு இருக்குது, நம்ம லேண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வச்சு நம்ம ஃப்ளை பண்ணுறது. அதானே நாங்கள் ப்ரைவேட் பப்ளிக் ஏரியாஸில் ஃப்ளை பண்ணி நாங்கள் எந்த ஒரு அஃபென்ஸ்லையும் நாங்கள் மாட்டிக்க மாட்டோம். ஸோ aerosurftechnovations இந்த கம்பெனியில் உங்களுக்கு ட்ரோன்ஸ் ரிலேட்டடாக என்ன ட்ரைனிங் வேணும், அதாவது ட்ரோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என் காண்டாக்ட் நம்பர், அப்புறம் நாங்கள் பண்ண ட்ரோன் ஒர்க்ஸ் ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸும் சாரோட வீடியோக்கு லிங்க்ல இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், aerosurft கம்பெனி ஓனர் மிஸ்டர் பிரஹலாதன் கிட்ட நம்ம பேசிக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் ட்ரோன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற போது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஒன்று ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம ட்ரோன் வீடியோ ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ ஆலினா நம்பி பத்மநாபன் சாரோட நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கிடச்சிது. ஸோ அவரோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ தமிழ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்டிவான கண்டென்ட்ஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சாரோட அந்த எலக்ட்ரிக் பைக் கண்டென்ட் தான் இருக்கிறதே டாப் மோஸ்ட்டாக ரீச் ஆன ஒரு வீடியோ. ஸோ அதை ரிலேட்டடாக போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா